நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் என்னால் எனக்கு என்னுடைய அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம அதனால இங்க இருக்கிறதுல எதுலையுமே நம்ம அடையாளம் கண்ணு காண்பிக்க கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால நம்ம இதை தேண்டி இதை தாண்டி இந்த இதுக்கு வந்திருக்கோம். உங்களை நோக்கி இந்த உள்ளுக்குள்ள ஏற்பட்ட அந்த தாபம் தவிப்பு அப்படின்ற அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகள் உங்களை நோக்கி வரும்பொழுது இப்போ அத அறிவா நாங்க எடுத்துக்கிறோம் இல்லையா? அறிவின் தன்மையா இப்ப நீங்க எங்களுக்கு விளக்கமும் விவரமும் கொடுத்து அந்த நான் என்னால் எனக்கு என்னுடைய எனக்காக அப்படின்றத பக்கம் தான் நீங்க உழவுற இடம், இந்த சமுதாயத்தை நீங்க உழவுற இடம், இந்த இதை பற்றியும் தான் நீங்க உழவின் இருக்கீங்க. சோ அதை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. கட் பண்ணுங்க சொல்லல, அந்த மாதிரி ஒரு ஆள் உண்மையில இருக்காரான்னு பாருங்க. சமுதாயம் நம்ம மேல ஏத்திட்டாங்க, நீங்க கேட்டு போல, 2.5 வயசுக்கு எல்லாம் உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல போட்டாங்க, ஏத்தி விட்டாங்க, அவங்க பேரையே உங்க மேல ஏத்தி விட்டாங்க, கரெக்டுங்களா? ஏதோ ஒரு பேரை கொடுக்குறாங்க, கொடுத்து 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 அதை சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஏறிடுது. 3 வயசு வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே ஏறல, நம்ம ஃப்ரீயாவும் இருந்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஆன்மீகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, பரம்பொருளே. ஆக்சுவலா குழந்தையே வந்து ஞானியும் குழந்தையும் ஒண்ணுதானா, ஆனா குழந்தை அஞ்ஞானமா அப்படி இருக்கு. ஞானி தெரிஞ்சு என்ன பண்ணுவோம், நான் டிட்டாச் பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருப்பார். அவரையே சுடு சுண்டு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாலும் கிருஷ்ணர் எப்படி திட்டுற, காந்தாரி திட்டுறா, எல்லாரும் திட்டுறாங்கல்ல, அப்படியே அங்க இருக்க. துரியோதன் தொடை பிறக்கப்பட்ட போது அந்த தொடையில் ஏற்பட்ட வெளியாக இருந்தவனும் நானே, நீ கொடுக்கின்ற சாபத்துக்கு பொருளும் நானே, அதை அனுபவிக்க போறோம்னு நானே. அஸ்வத்தாமனை இது பண்ணி பயங்கரமான சாபம் கொடுத்தேன் அவனுக்கு, அந்த சாபத்துல அவன் கஷ்டப்படல, நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இந்த விழிப்பு நிலை நானே பிரபஞ்சமாக செயல்பட்டு இருக்கு தன்னுடைய பாஸ்ட்னால வேல்யூஸ்னால அப்படின்றத அப்படி சொல்றாரு அவர், வாழ்ந்து காமிக்கிறார் கிருஷ்ணர். நம்ம என்ன பண்றோம் அதுல இருந்து சூக்ஷ்மமான விஷயம் என்ன, நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அதுவா இருக்க முடியாது. இப்ப நான் இந்த பொருளை பார்த்தேன்னா கிளியரா பொருளை பார்க்கின்றேன், பார்வை கூட வந்து பொருள் கிடையாது, பார்வை கூட நான் கிடையாது, பார்த்தல் கூட நான் கிடையாது, பார்ப்பவன் கூட நான் கிடையாதுன்ற அளவுக்கு பிரிவோம். பார்க்க 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 வைக்கப்படுகிறோம், பார்ப்பவன் நான், இந்த கண்ணு கிடையாது, இந்த மனம் கிடையாது, இந்த புத்தி கிடையாது, நான் பாவம் கூட கிடையாது. அப்படின்னா என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த பரம்பொருளே இப்ப பழைய வாசனையா எழுந்து இதை பார்த்துட்டு இந்த பற்றாம பாப்போம்ல, முடிஞ்சு போச்சா இல்லையா, இதுதான் கடத்தல். அங்க ஒன்றும் இல்ல, எதையும் பிடிச்சுக்கிறதுக்கு இல்லாம சலனம் இல்லாத அந்த உணர்வு, சலனம் இல்லாத உணர்வு ஆழ்ந்த உறக்கம். இங்க வந்து சலனிக்கிற உணர்வா மாறிடுச்சு அது. அப்ப நீங்க பார்க்க பார்க்கதான் சலனம் இல்லாத ஆழ் உறக்கம் போல இந்த நானே விட்டுடும். இந்த நான் விடுறது பேரு தான் வைராக்கியம்னு பேரு. ஒரு உணர்ச்சிய நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், கம்பல்ஷனுக்கு ஆட்படுறோம், நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு வந்தா கேள்வி கேட்ட வேண்டிதான் அப்படின்னு தங்கணம் கட்டிக்கிட்டு வெயிட் பண்றோம். நிஜமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சவங்களா இருந்தா நீங்க இந்த கம்பல்ஷனுக்கு ஆட்பட மாட்டீங்க. அவ என்ன வருது, அவள என்ன கேள்வி கேக்குது, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க நினைக்கிற நம்மளுக்கு என்னத்துக்கு இது கூட வேகம், யாருக்கு இந்த வேகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கதாபாத்திரம் தான் அதுல தாக்குண்டது, அதனால கேள்வி கேட்கணும்னு புறப்படுது, கரெக்டா? அந்த கதாபாத்திரம் உயம் இல்லாமே பொய்யுமா, நனவுமே இல்லை, எந்த கதாபாத்திரம் பொய், சரீரமே பொய், இந்த உயிரை தான் அது தூக்கத்துல ஃபீல் பண்ணலையே, இதை பிடிச்சு இந்த லொங்கு ஆடுதுங்க அகந்தையும் மனமும், அது பிடிச்சுக்கிறது தான் நானே, என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எல்லாமே நான். சோ உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க பாஸ் பண்ணாலும் வந்து நீங்க அது கிடையாது, பாஸ்ட் இஸ் ரியாக்டிங் த்ரூ யூ, பிரபஞ்சமும் அப்படிதான் இருக்கு.